ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் பேக் டு MSBRO யூடியூப் சேனல். ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையை அவனை இருக்கலாம், ஆனால் அவனுடைய முடிவு தான் அவன் எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திக்கான்றது கூறும். ரத்தன் டாட்டா இவருடைய வாழ்க்கை எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் இருக்கு. சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் பார்க்கக்கூடிய இருந்து எனக்கு ஏன் இவர் இறந்ததை பற்றி நீ கவலைப்படுற, உங்கள் தாத்தா இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. சரி, அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் மீது அன்பு வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கு. ரத்தன் டாட்டா வந்துட்டு எத்தனையோ, அதாவது 100க்கும் மேற்பட்ட கம்பெனிஸுக்கு ஓனராக இருந்திருக்காரு. 600,000க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் அவர் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கினது ரத்தன் டாட்டா மிக முக்கியமான, மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய ஐடியாஸ் எல்லாம் உயிர்ப்பிக்க வைத்திருக்காரு. ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸுக்கு நிறைய அளவு ஃபண்டிங் பண்ணிக்காரு. இந்தியாவோட பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இவர் பின்னால் இருந்திருக்காரு, இவர் ஃபண்ட் பண்ணிக்காரு. ஒரு முறை ரத்தன் டாட்டாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போய்க்காங்க, போயிட்டு 12 hours வெயிட் பண்ணிக்காங்க, பட் யாரும் மீட் பண்ணலை. வாங்கினா ரூமுக்கு வந்துட்டாங்க. ரூமுக்கு வந்த உடனே கோல் வருது. கோலில் எடுத்தோடனே யாரும் ரத்தன் டாட்டா, ஐ எம் ரியலி சாரி, நீங்கள் இவ்வளோ டைம் நீ வெயிட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், பில்லியனர் ஒருத்தர் ஒரு சாதாரண ஆட்கள் 12 months வெயிட் பண்ணதுக்கு மன்னிப்பு கட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஏன் வந்திக்கணும்னா அவங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாவோட வந்திருக்காங்க. அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை கேட்டு மட்டும் இல்லாமல் அவங்க உண்மையிலே போனது அந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை கேட்டு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தான், சும்மா ஒரு மென்டர்ஷிப் எடுக்கிறது தான். ஆனால் அதை கேட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன அத்தன்ஸ் ஜாட் என்ன பண்ணாருன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாரு. இந்தியாவோட பெஸ்ட் ஸ்டார்ட் அப்பாக அந்த ஸ்டார்ட் அப் மாதிரி. ஸோ இவரை சொல்லும்போதே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1937 ரத்தன் டாட்டா பிறக்காரு. இவர் வந்து உண்மையிலே வந்து ஜம்சிக்ஜி டாட்டாவுடைய மகனான ரத்தன்ஜி டாட்டாவை தத்தெடுக்கப்பட்ட நாவல் டாட்டாவோட மகன் தான் இவர். ஸோ இவர் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தில். ஸோ நீங்கள் யோசிக்கலாம், சில்வர் ஸ்பூன் பேபி ஆகிக்கலாம், பட் ரொம்ப கொடுமையான ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை தான் இவர் சின்ன படத்தில் வாழ்ந்திருக்காரு. எஸ்ங்க, நவல்ஜி டாட்டா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டிவோர்ஸ் பண்ணுறாங்க. அவரோட 7 இருக்கும் போதே அவனோட பேரண்ட்ஸ் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அம்மா வந்து இன்னொரு வெடிங் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போயே டிவோர்ஸ் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அத்தன்டி அந்த டைமில், அதாவது 1940 காலப்பகுதியில் அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அவர் ஸ்கூலுக்கு போகிற இடம் எல்லாத்தையும் அவரை போட்டு கலாய்ப்பாங்களாம். அந்த டைம் அவருக்கு உதவியாக இருந்தது அவரோட பாட்டியான நவாஜி பாய் தான் வந்து அவரை வந்துட்டு ரொம்ப உறுதுணையாக்காங்க. அது மட்டும் இல்லை, ரத்தன் டாட்டா எடுத்து வளர்த்ததுமே அவங்க தான். ஸோ ரத்தன் டாட்டாவுக்கு சின்ன பிறத்துலேருந்தே அவரோட அப்பா நவால் அவங்க அப்பா மேலே வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை. ரத்தன் டாட்டா வந்து சென்னா ரத்தன் டாட்டா வந்துட்டு ஒரு நான் பியானோ வாசிக்க போகிறேன்னு சொன்னா அப்பா வந்து வயலும் கற்றுக்க அம்பரம். அப்படி ரத்தன் டாட்டாவோட ஆசைகள் எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையாக தெரிஞ்சுக்கிறது. அதே நேரத்தில் இவருக்கு சின்ன படத்துலேருந்தே அந்த டிமோஸ், அந்த அப்பா அம்மா சண்டை, இதில் வந்துட்டு நவல்ஜி டாட்டா மேலே ஒரு கோபமாக வியந்திக்காரு. ரத்தன் டாட்டா வந்துட்டு சின்ன படத்தில் யோசிக்கிறார், நம்மட இதை தாண்டி நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸை விட்டுட்டு நாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிவில் இன்ஜினியரிங், ஒரு ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு. பட் அவர் அப்பா வந்து இல்லை, நீ மெக்கானிக்கல் படி அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு அனுப்புறாரு. ஸோ இவர் போய் அங்கே வந்து படித்து பார்க்குற ஒரு கஷ்டமாக இருக்கு. என்ன பிடிக்காத படிப்பை எப்படி படிக்க முடியும்? அதுக்கப்புறம் பாட்டிக்கு ஒரு கடிதம் இல்லை, இல்லை எனக்கு இப்போ நம்ம படிக்க முடியாது அப்படின்னு ஒரு கடிதம் இல்லை. பாட்டியும் ஓகே, நீ வந்து இப்போ பிடிச்சதை படி, ஆர்கிடெக்சர் வந்து படிக்கிறது. ஸோ ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே வந்து லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்துட்டு ஒரு கேர்ளை வந்து லவ் பண்ணார், ஒரு ஸ்வீட் லவ் ஸ்டோரியாக போகுது. அப்போ ஒரு கடிதம் வருது, அவங்களோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீ உடனே நாட்டுக்கு வாண்டு. ஸோ இவர் வரும்போது இவரும் அவர் லவ் பண்ணுற கேர்ள் தான் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஆனால் அந்த கேர்ளை ஏதோ ஒரு காசில் காரணங்களால் அந்த கேர்ளை விட்டுட்டு இவர் தனியாக வர, அடுத்த ஃப்ளைட்லேயே அவங்க வரணும். ஆனால் அதுக்கடையில் இந்தோ சைனா வார் வந்துட்டு ஸோ அவனோட காதல் வந்து அதோட முடியுது. அதுக்கப்புறம் 4 அவர் வெட்டிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்காரு, பட் எதுவுமே செட் ஆகலை. கடைசி வரைக்கும் சிங்கில் இருந்திருக்காரு. அவருடைய அன்பு வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியன்ஸுக்கும், அவருடைய உழைப்பு வந்து ஒட்டுமொத்த இந்தியன்ஸுக்கும் போகக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. ஸோ அங்கேருந்து வந்த ரத்தன் டாட்டா வந்துட்டு, ஸோ அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் லெவலுக்கு ஒர்க் கிடச்சிருக்கு. ஆனால் ஜேஆர்டி டாட்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோல் பண்ணி வர சொல்கிறாரு. அதனால இவர் வந்தார். வந்த முக்கியமான ரீசன் வந்து பாட்டி உடம்பு சரியில்லை. ஸோ இதை பாட்டியை பார்த்து பாட்டியோடு இருந்தவர்
டாடா குடும்பத்தில் வேறு வழி இல்லாமல் செய்கிறார், விருப்பம் இல்லாமல் செய்கிறார். சேர்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பதவியிலையோ பெரிய இதுலையோ போல யோசிச்சு பாருங்கள், ஐபிஎம் கம்பெனியில் ஒர்க் கிடைச்சவர் அந்த விட்டுட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு நார்மல் ஒர்க் வந்து பண்ணுறாரு. சுண்ணாம்பு கலவை கலக்கக்கூடிய ஒரு ஹீட்டான பிரதேசத்தில் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு ஒர்க் பண்ணுற சின்ன 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 ஒர்க்ஸ் தான் பண்ணுறாரு. ஏன்னா அப்போ தான் அவரால் வந்து அந்த தொழிலை மொத்தமாக கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஜியாடி டாட்டா என்ன பண்ணுறாருன்னா கற்றுக்கொள்ள வைக்காரு, அது சின்ன சின்ன வேலையெல்லாம் கற்றுக்கொள்ளாரு. ஸோ அவருக்கு ஒரு துறை வந்து ஒதுக்கப்படுது, அது வந்துட்டு பழைய ரேடியோஸ் கிரியேட் பண்ணுறாரு, ஒரு பழைய ரேடியோஸ் தான் கிரியேட் பண்ணுறது. அது வந்துட்டு அந்தளவு சக்ஸஸ் இல்லை. ஆனால் இந்த டாட்டா என்ன யோசிச்சாருன்னா, யோசிச்சு பாருங்கள், நம்மளை நம்பி ஜியாடி டாட்டா தந்திக்கிறார், நம்ம இதை லொஸ்ட்டில் கொண்டு போகலான்னு கண்கலைங்க டாட்டா அவர் என்ன பண்ணுறாருனா சேட்டலைட்டை மாற்றி மிகப்பெரிய அளவில் லாபம் இப்படிக்கூடிய கம்பெனியாக மாற்றுறாரு. டாட்டா லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று உருவாக்குறது, இண்டிகோ கார். ஏன்னா ரொம்ப கார் ஸ்டேஷனாக, அதாவது ரொம்ப கார் வந்து ஸ்பீடாக ஓடி போகிறது. இந்த தோலா படத்தில் வந்து நாகார்ஜுன நடிப்பார்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபன்னான பிளேன், அதான் நான் ரத்தன் டாட்டா. ஸோ ஒரு கார் வந்து ஓடிக்க போகலாம், ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்திய மக்கள் நாம் அவர் ஒரு பணக்காரர் வந்துட்டு அவர் விரும்பின காரை வந்து ஓட்டலாம், ஆனால் இந்தியன்ஸுக்கு கார் ஓடணும் அப்படிங்கிறது இண்டிகோ காரை வந்து உருவாக்குறாரு. அவர் காரை உருவாக்கின டைமில் அவர் யார் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு நினச்சிக்கிருந்தாரோ அவங்கள அவனை விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவன் கார் கம்பெனி உருவாக்குனா எப்படி லொஸ்ட்டாகும், அதுக்கப்புறம் நம்மளை கடன் பார்க்க வாங்கலன்னு சொல்லிட்டு யார் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே அவனை விட்டு டாட்டாவை விட்டு போயிட்டாருங்க. இருந்தாலும் டாட்டா அந்த உழைப்பை விடாமல் மிகப்பெரிய கம்பெனியை டெவலப் பண்ணிட்டு வர்றது. ஆனால் ஒரு டைமில் ஓகே லாஸ்ட்டை வந்து தாங்க முடியல, கம்பெனியை விற்கலாம்னு ஃபோர்ட் கம்பெனிக்கு விற்கப்பாரு. ஃபோர்ட் கம்பெனிக்கு விற்க போன டைமில் ஃபோர்ட் கம்பெனி அவங்க வந்து அவனை போட்டு கலாய்க்காங்க, நீங்கள் இந்தியன்ஸ்க்கெலாம் என்னத்துக்கு யா காரு, நீங்கள் வந்து நாங்கள் எப்படியும் இந்தியன்ஸை பணக்காக தான் ஓட்ட போகிறாங்க, நாலஞ்சு பணக்காக தான் உங்களை இருக்காங்க, நாங்கள் அவங்க எங்களை காரை வாங்கி ஓட்ட மாட்டாங்களா, நாங்கள் உங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி தான் இந்த கார் கம்பெனியை வாங்கினோம். இதை கேட்ட டாட்டா ரொம்ப மனவருத்தப்பட்டு நான் யாருன்னு உங்களுக்கு காண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கார் கம்பெனி மிகப்பெரிய டெவலப் பண்ணார். ஒரு கட்டத்தில் ஃபோர்ட் கம்பெனியோட ஜகுவார், ஃப்ராடோ போன்ற காரையெல்லாம் அவர் வாங்கினார். ரத்தன் டாட்டாவுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒன்றுதான். அவர் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்வார், அவர் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்துட்டு எப்போவுமே சரியாக அவர் யோசிச்சதே இல்லையா. ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்துட்டாண்டா அந்த டிசிஷனை வந்து அவர் சரியாக்குறதுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் பாடுபடுவாராம். ஸோ இதாங்க ஒரு டாட்டாங்கிற ஒரு மிகப்பெரிய மனுஷனுடைய வாழ்க்கை. டாட்டா எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அன்பானவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டலீங்கடா இதாகிட்டு போவீங்க, அது இப்படி ஒரு மனுஷனா அப்படின்னு யோசிப்பீங்க. பிரிட்டிஷில் வில்லியம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷில் வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு கொடுப்பாங்க. இந்த விருது வந்துட்டு மிகப்பெரிய உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய விருதுகளில் இதுவும் உண்டு. ஸோ இந்த விருதை வாங்கிறதுக்கு ரத்தன் டாட்டாவை அழைப்பு இருக்காங்க, ஆனால் டாட்டாவில் போக முடியல. அதுக்கு என்ன ரீசன்னா அவர் வீட்டை வளர்த்த ரெண்டு நாய்களுக்கு உடம்பு சரியில்லை, அந்த நாய்களுக்காக வேண்டி அது நான் விட்டுட்டு போன நாய்கள் வந்து ட்ரீட்மெண்ட் சாப்பிடுதில்லை, ஒன்று இந்த மருந்து எடுக்குதில்லைங்கிறதுக்காக வேண்டி, அந்த நாயை பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் அந்த விருதையே இதாக்கினார். வேணா நான் போகல வாங்கலை அப்படின்னு சொல்லி அங்கே விருது வாங்காமல் வாங்காமல் இருந்தார். இவ்வளவு மனிதநேயம் கொண்டவர் தான் ரத்தன் டாட்டா. அதுவும் இல்லை சாந்தனுங்கிற ஒரு மாணவன் வந்து என்ன பண்ணுறான்னா இரவையில் போகும்போது தெருநாய்க்கில் அடிபடுறதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு கழுத்தில் பெல்ட் மாதிரி போட்டால் லைட் இந்த நைட்டில் வந்து இதாக ஒளியும் இந்த ஒளிரும் தானே. ஸோ இதை பார்க்கணும் இதில் நிறைய அக்சஸ் நடக்க மாட்டான். அந்த விலங்குகள் வந்து நாய்கள் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவனு முயற்சி எடுக்கான். இதை தெரிஞ்ச ரத்தன் டாட்டா வந்துட்டு அவருக்கு எம்பிஏ படிக்க சொல்கிறாரு. எம்பிஏ படித்ததுக்கப்புறமா அவர் தனிப்பட்ட ஒரு ஆலோசகரை வச்சு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று க்ரியேட் பண்ண வச்சு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ரத்தன் டாட்டா ஒவ்வொரு விஷயமும் அவர் லைஃப்பில் வந்துட்டு ஏற்றங்கள் இறக்கங்களாக கொண்டதாக இருந்துக்கு. கிட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வந்துட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாரு. திங்கக்கிழமை ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது எல்லாருமே சொல்கிறாங்க ஓகே ரத்தன் டாட்டா வந்து இறந்துட்டாங்கன்னே மெசேஜ் போடுறாங்க. ரத்தன் டாட்டா வந்துட்டு இல்லை நான் சாகலை அப்படின்னு சொல்கிறார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி புதன்கிழமை 11 மணி அளவில் ரத்தன் டாட்டா நம்மளோட உலகத்தை விட்டு போகிறது. சி நம்ம அடுத்த 100 ஆண்டுகளில் நம்மளோட பேரனோ பேத்தியோ வந்து உங்களோட டைம் லைனில் வாழ்ந்த மிக சிறந்த மனுஷங்களை பற்றி கூடுங்க அப்படின்னா ரத்தன் டாட்டாங்கிற ஒரு பேரை நம்ம நிச்சயம் செல்வோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேன் தான் ரத்தன் டாட்டா.
ஒரு வியாபாரி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் ரத்தன் டாட்டா. ஓகே கேஸ், இதான் ரத்தன் டாட்டா பதில் சொல்லணும்னு நினைச்சேன் வீடியோ. இதே மாதிரி ஏதாவது டாப்பிக்லாம் கீழே கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பை பை. ஸோ திஸ் இஸ் ஃபார் எம்எஸ். பை.